அந்திமலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இளவரசு பேசுகிறேன். இந்த மேன்ஷன் வாழ்க்கையை பற்றி, மேன்ஷனுங்கிற வார்த்தை இன்றைய தலைமுறைக்கு எவ்வளோ தூரம் தொடர்பு இருக்குன்றது எனக்கு தெரியல. ஏன்னா இன்றைக்கி வந்து ஃப்ளாட் எடுத்து ஷேர் பண்ணிக்கிறதுங்கிறது இப்போ வந்து கொஞ்சம் ஹைடெக். ஏன்னா நிறையா ஃப்ளாட் வந்துருச்சு இப்போ மெட்ராஸில், இண்டிவிஜுவல் வீடுங்க கிடையாது இப்போ முதல்ல ஜாஸ்தி. இப்போ ஃப்ளாட் வந்தோன்னா நிறையா கட்டுறாங்க, மூணு ஃப்ரெண்ட்ஸ் சேர்றாங்க, ஆளுக்கு ஒரு பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம்னா கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க, குக் பண்ணிக்கிறாங்க. இது வந்து எங்கள் காலத்தில் அதெல்லாம் கிடையாது. எனக்கு வந்து கோடம்பாக்கத்தில் வெள்ளிவாக்கத்தில் வந்து நான் 55 ரூபாய்க்கு, நானும் இப்போ ராஜாராணி பாண்டியன் ஒரு நடிகர் இருக்காரில்ல, அவங்க ரெண்டு பேரும், நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்ரீல்ஸ் ரவி சாரோட அசிஸ்டண்ட், 55 ரூபா, 50 ரூபா வாடகை, 5 ரூபா கரண்ட் சார்ஜ், ஒரே ஒரு கோழி முட்டை பல் பெரிய மொட்டை மாடியில் ஆஸ்பெஸ்டார் சீட் போட்டு கொடுத்துருப்பாங்க. அங்கே தான் பேச்சுலருக்கு கொடுப்பாங்க, நிறையா வீடுகளில் பேச்சுலருக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்படி இருந்து அங்கேருந்து அதுக்கப்புறம் வந்து கோடம்பாக்கத்துக்கு வந்தேன், வெள்ளிவாக்கத்துலேருந்து கோடம்பாக்கத்துக்கு வந்தேன். டீ நகர்லாம் வந்து மென்ஷன் நிறையா இருக்கும், 150 ரூபா மாதம் வாடகை. 150 ரூபாங்கிறது ஒரு கட்டிலுக்கு மூணு பேர் வந்திருப்பாங்க, ஒரு ரூமை ஷேர் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஆளுக்கு 150 ரூபா. அப்போ அங்கே பாத்ரூம் காமன் லெட்டின் பாத்ரூம் இருக்கும், துணி தவிச்சு காயப்படுவோம், அவங்களாம் கொஞ்சம் ஹைடெக்காக தெரியுவாங்க. நமக்கு 150 ரூபா இருந்தால் வாழ்க்கையே அதுக்குள்ளே தான் நடக்கும். மூணு வேலை சாப்பாடு, பஸ்ஸு, போக்குவரத்து எல்லாமே 100 ரூபாய்க்குள்ள முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது, அப்புறம் அங்கேருந்து கோடம்பாக்கத்தில் ஆண்டவர் நகரில் செகண்ட் ஸ்ட்ரீட்டில் ஒரு பெரிய கோழிப்பண்ணை, முதல்ல அந்த கோழிப்பண்ணையை நடுவில் வச்சு தடுப்பாக வச்சு ரூம் ஆக்கிட்டாங்க. அதில் 100 ரூபாய்க்கு நான் என்னோடய நண்பர் தாஸ்ன்றவர் சேர்ந்து 3 மாதம் அட்வான்ஸ் அட்டாச்சு பாத்ரூமோட 125 ரூபா. அப்புறம் ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு 100 ரூபா 100 ரூபா கொடுத்தோம்னா அவங்க வந்து 3 நேரம் சமைச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. இப்படி ஆரம்பித்து அதுக்கப்படி போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் வருமானம் வந்தோடனே, எப்போ பத்தாலும் இப்படியே இருக்கமேனு மவுண்ட் ரோட்டில் வந்து தயார் சாஹிப் ஸ்ட்ரீட், இன்னமும் நிறையா அங்கே வந்து கே ரூன் மென்ஷன் சொல்லி அவங்க அலங்கார தேட்டர் இப்போ எல்ஐசி இருக்கு இல்லையா, அதுக்கு அப்படியே பின்னாடி ஷூட்டிங் இருந்துச்சுன்னா அப்பப்போ வெளியூர் போயிடுவோம். வரும்போது சும்மா இருந்தால் நிறையா சீட் ஆடுவோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சூடான் ஸ்டூடெண்ட்ஸு, சூடான் நாட்டிலேருந்து லைலா காலேஜ் இந்த பிஃபார்ம் படிக்கிறக்காக நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கள் கூட தங்கியிருப்பாங்க. அதில் ஒரு பையன் பேர் மறந்துட்டேன், இட்டார்னா அடாடாடாடாடாடாடாடா, பெரிய கலைஞன், பெரிய மாபெரும் கலைஞன். அதுக்கப்புறம் வந்து அப்போ தான் வந்து இது வருது, கம்ப்யூட்டர் பேசிக் குளோபல் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அந்த படிக்க வந்தவங்க சிஸ்டம் அனாலிசிஸ்ட் அப்படின்னு அப்போ தான் முதல்ல கம்ப்யூட்டர்லாம் வருது. ஒருத்தர் வந்து கம்ப்யூட்டரை வந்து பேசிட்டு இருந்தாக்கா, அவர் பேர் வில்லியம்ஸ், அவர் சூடான். ஸோ த ஃப்யூச்சர் திஸ் த கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி பி. அப்போ வந்து என்ன நடக்கும்னா, இங்கே விவாத ஊடகங்களில் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஏதோ ஒரு அறிக்கையில் கம்ப்யூட்டரை கொண்டு வந்தால் மனித தேவையில் குறைச்சிரும், கொண்டு வராதேன்னு ஒரு ஆர்கியூமெண்ட் போகுது. அதை வந்து இந்த பையன் வந்து ஒரு சூடான்காரனும் இன்னொரு பையனும் ஆர்கியூ பண்ணிட்டுருக்கானுங்க, த இந்தியன் கம்யூனிஸ்டோட டெஸ்டாங் த ஃப்யூச்சர் அப்படிங்கிறவங்க. என்னடா இவனுங்கிறதுக்கு இந்தியன் கம்யூனிஸ்ட்டை பற்றி பேசியிருக்காங்க, எனக்கு எடுத்து ரொம்ப திறந்து வச்சா பூரா கேட்கும், என்ன கம்யூனிஸ்ட்டை பற்றி வீணையாக பேசுனான்னு. ஹவு கேன் தி இது ஹியூமன் கல்ச்சர், இட்ஸ் அ ஃபியூச்சர் டெக்னாலஜி. அவன் என்ன உணர்ந்து பேசினா, இவங்க என்ன சொன்னாங்கன்றதை இன்றைக்கி பார்த்தா, அந்த கிட்டத்தட்ட 90 வருஷம் 30 வருஷம் கழித்து அவன் வேறொரு நாட்டிலிருந்து கல்வி படிக்கிறதுக்காக வந்தவன் எவ்வளவு பரந்த அறிவுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு நான் இப்போ வியக்கிறேன். அப்போ என்ன அவனுக்கு ஒரு 22 வயசு 23 வயசு தான் இருக்காங்க பையனுக்கு, லைலா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் தலைவர் இங்கே கூட தான் இருப்பார். நான் தங்கியிருந்தது சென்னை, வாழ்ந்தது இந்தியா, ஆனால் என்னுடைய சுற்றுச்சூழல் பூரா பார்த்திங்கன்னா நைஜீரியா, சூடான், அதுக்கப்புறம் வந்து குவைத், இன்னும் 2-3 கண்ட்ரி, நைரோபி எல்லாம் அங்கே வந்திருப்பாங்க. எங்களை பா கொஞ்சம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு டேலாம். இந்த கிட்டாரிஸ்ட்டுங்க எல்லாமே நம்மளுடைய கலைஞர், நம்ம நல்ல ஃப்ரெண்டு, அந்த பையன் வந்து ஒரு அழகான ஒரு சிறுகதை, அவனுடைய கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஏதோ ஒரு கோர்ஸ் பண்ணோம், ரெண்டு பேரும் வந்து கையில் காசு இல்லைன்னா ரெண்டு பேரும் வந்து யூ டோன்ட் ஹேவ் மணி ஐ வில் ப்ளே சாங் என்னடா காசு இல்லைன்னா ஒருத்தன் பாட்டு பாடுறான், உடனே அது வந்து ஏதோ ஒரு அவங்க மொழியில் ஒரு பாட்டு பாடும், அதுக்குவே ஒரு கிட்டார் வாசிப்பான். அதுக்கப்புறம் நான் சரி நீ வரையா நாங்கள் போய் சாப்பிடுவோம் அப்படின்னா, மூஞ்சி கடுமையாக மாறும், வாயா சாப்பிட போகலாம் என்னன்னா சுயமரியாதை இல்லையா. அப்புறம் அவனோட இந்த மியூசிக் பற்றி பேசி, இளையராஜா சாரை பற்றி அறிமுகப்படுத்தி, அவன் எங்களுக்கு பித்தவனை பற்றி சொல்லி, இது ஒரு ஒரு பரிமாற்றம், அந்த மேன்ஷன் வாழ்க்கையில் கிடச்ச ஒரு நல்ல சொத்து. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் ஆகி, இப்போ வந்து நமக்கு எஸ்எம்எஸ் டெக்ஸ்ட் இப்பாங்க, எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க எந்த கம்யூனிகேஷன் இல்லை, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆகி, வெஸ்டர்ன் மியூசிக்னா என்ன, அவனோட கண்ட்ரி மியூசிக் என்ன, நம்ம ஊரில் வந்து அப்போ வந்து கரகாட காட ரிலீஸ் அதை போட்டு காமிக்கிறது, வளர்த்து சுத்துதடி 9 நவக்கரகம் அடையில் அவனால் வாசிக்க முடியாது.
அப்புறம் வந்து ஜானி பாட்டை வந்து போட்டு காமிச்சோம். இளையராஜா சார் வந்து நாட்டை தாண்டினார் அவருடைய மியூசிக்ன்றதுக்கு எங்களுக்கு கண்ணு முன்னாடி தோரணம் பண்ணணும். வாணி ஒரு நாலஞ்சு நாள் தான் கேட்டேன், அப்படி அப்படியே இளையராஜா சாரோட பைத்திய மாட்டான், இளையராஜா சாரோட பைத்திய மாட்டான். இனி இனி நியூ சாங்ஸ், இனி நியூ சாங்ஸ் இது கொண்டு கொடுத்த நாடகத்தின் படம் ரெக்கார்டிங் முடிஞ்சிருச்சு. கேசட் எடுத்துகிட்டு போய் நைட்டு வந்து மணியே மணி கோயிலே அதை கொண்டு போய் கொடுக்குறேன். அவன் கிட்டத்தட்ட ஒரு தமிழாக நான் மாற்றிருச்சு இந்த இசை. அந்த பொண்ணு வந்துச்சுன்னா, யூ சி திஸ் கை நோ ஒர்க்கிங் இஸ் அசிஸ்டன்ட் கேமராமேன், இஸ் மை ஃப்ரெண்ட், இஸ் ஸ்டேயிங் தேர். அது வந்து பார்க்கும்போதே அந்த பொண்ணு வந்து எப்படி அவங்க அம்மா அப்பா படிக்க வச்சாங்க, அது என்ன பொருளாதார சூழல்னா, அந்த கண்ணில் அவ்வளோ வறுமை தெரியும். அந்த பொண்ணுகிட்ட வெள்ளையாக இருக்கும், வெள்ளையாக இருக்கிற பொண்ணெல்லாம் பணக்காரன் மாதிரி சேப்பாக இருக்க பூசி விளையாட மாட்டேன்ற மாதிரி வெள்ளையாக இருக்கணும் பணக்காரன் நினைக்கிறோம்ல, அந்த கண்ணில் அவ்வளோ வறுமை தெரியும். ஒரு 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 அந்த கலர்னால அவளுடைய வறுமை வெளியில் தெரியாத ஒரு மிக பரிதாபத்துக்குரிய ஒரு பெண்ணை இந்த பையன் அவ்வளோ கன்சர்னாக இருப்பான். அந்த நட்பு வந்து ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்குமானது வெறும் காதலாக தான் இருக்கும், அல்லது காமம் சார்ந்ததாக இருக்கும்ன்றதெல்லாம் இல்லை அவங்க ரெண்டு ரிலேஷன்ஷிப்பில். இவன் அவன்கிட்ட அவன் ஏதாவதுன்னா இங்கே வந்து கொண்டு உட்காந்து பேசிட்டு போ, ரெண்டு பேரும் உட்காந்து போட்டுருப்பாங்க. அவங்க அந்த 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 லாங்குவேஜ் நமக்கு புரியாது, ஓசை இருக்கும், எமோஷனை கூட பிடிக்க முடியாது, பட் பட் பட்டு கிளிப்பு வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும். அது வந்து நமக்கு வந்து தொல்காப்பியம் வந்ததுக்கப்புறம் அந்த இல்லு இச்சு இல்லு இதெல்லாம் அதுக்காக அது அது இல்லையா என்னன்னு தெரியல, நம்மளால் பிடிக்க முடியாது. இந்த பையன் எனக்கு வந்து ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப். அப்போ ஒரு நாள் வந்து நாங்கள் இந்த மாதிரி செகண்ட் ஷோ சினிமா போகிறோம், நீ வரையா? நோ டுடே ஐ ஹேவ் சம் ஹவர். ஓகே சரி, அன்றைக்கி நான் அப்படி பேசி மறுநாள் சாயங்காலம் ஒரு 6:30 அப்படியே கிளம்பி தேவி தேட்டரில் போயிட்டு கோபுர வாசலிலேன்னு ஒரு படம் பார்த்தேன். எப்போவுமே நான் பண்ணுவேன்னா, மவுண்ட் ரோடில் எல்ஐசிலேருந்து வந்து ஏதாவது போயிட்டு அங்கே இருக்கிற புகாரி அல்லது சங்கம் ஹோட்டலில் சாப்பிட்டு அது பக்கத்தில் ஒரு சிக்னல் இருக்கும், அந்த சிக்னலில் வந்து அப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் கிடையாது, எல்லா காரும் பேரிஸ் காரம் தான் போகும். அப்படியே நின்னால் எதை யோசிச்சுட்டு இருக்கோம் நமக்கு தெரியாது, எதுக்கு என்ன போயிட்டு தெரியாது. ஒரு ஒரு மாதிரியான ஒரு சூழலில் ஒரு கிட்டத்தட்ட 1 hour அந்த சிக்னல் நின்று எதையாவது வேடிக்கை பார்க்குறது, இது என்னோடய டெய்லி வழக்கம். அப்போ என் நண்பர் மார்க்கண்டன் ரெண்டு பேர் நின்று பேசிகிட்டே இருக்கோம். அப்போ ஒருத்தர் பஸ்ஸில் போகிறார், எங்கள் ஊருக்கார் இளவரசு அப்படின்னார். பஸ்ஸெல்லாம் போயிடுச்சு. சரி, அன்னைக்கு வந்து 1 May போயிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிகரெட்லாம் வாங்கிட்டு நேராக போய் ரூமுக்குள்ளே போய் உட்காந்தான். ஒரே சத்தம், ஊன் ஒரே பெரிய க்ரௌடு, பெரிய எந்திரிச்சு வந்து பார்த்தா அடி கிட்டி 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 இன்னும் ஓடும். அந்த ஒரு பக்கம் ஒரு க்ரௌடு ஓடுது, ஒரு பக்கம் அடி தடி சண்டை நடக்குது. இப்போ ஜஸ்ட்டு உள்ளே வந்து உட்காடுறான். அந்த மவுண்ட் ரோட்லேருந்து தாயார் சிவ ஸ்ட்ரீட்ன்றது வாக்கம் டிஸ்டன்ஸ். என்னென்னு பார்த்தா, சிறுபெரும்புதூரில் ராஜீவ்காந்தி சார் அன்றைக்கி தான் வந்து பிளாஸ்டிங் நடந்திருக்கு. அங்கே நடந்த ஒரு 20 நிமிஷத்தில் மெட்ராஸ் இம்பேக்ட் அது எங்களுக்கு தெரியாது. பார்த்தா நைட்டு வெளியே மொட்டை மாடி திறந்து விட்டான் மேனேஜர், உள்ளே கதவை போட்டுட்டு எல்லாம் மொட்டை மாடி போயிருங்க சார், இங்கே வந்து அடிப்பாங்கன்னா யார் அடிக்கிறது? இந்த ஸ்டூடெண்ட்லாம் அந்த ஸ்டூடெண்ட்லாம் வா 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 மேலே போகலாம் போகலாம் ஆனால் மேலே வேலை கூட்டு போய் மேலே பார்த்தா ரணகலப்படுது மவுண்ட் ரோடு. எங்கேருந்து அவ்வளோ கும்பல் வருதுன்னு தெரியல, எதுக்கு அடிக்கிறாங்கன்னு தெரியல. சரி, இப்போ எங்களுக்கு ராஜீவ்காந்தி செத்தது வந்து அப்போலாம் எங்களுக்கு தெரியல, என்ன காரணம் தெரியாதுங்க. யார் அப்போ வந்து பிபிசியா லொட்டா லொசுக்கா எதுவும் ரேடியோவா? அப்புறமா வந்து ஒரு ரேடியோ போட்டு என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா, டெல்லி அஞ்சல் அவசரமாக சொல்கிறாங்க ராஜீவ்காந்தி வந்து சிறுப்பு முதல்ல செத்துட்டார், கூட போனவங்களாம் செத்துட்டாங்களாம் அப்படின்னு ஆளாள் கொண்டு சொல்கிறாங்க. இப்போ காலையில் எந்திரிச்சா காஃபி கூட வழி கிடையாது, ஏன்ட்டு எங்கள்கிட்ட காசும் கிடையாது கடையும் கிடையாது. 2 நாள் இந்த சூடான் பையன் நாங்கள் எல்லாம் நாங்களே போய் தெரியாமல் போய் பால் வாங்குறது பக்கத்து வீட்டில் அங்கேயே சுட வைக்கணும் கேட்குறது. கிட்டத்தட்ட 1 நாள் பூரா வெறும் பால், மறுநாள் அவங்கள்ட்ட கெஞ்சி ஒரு சாப்பாடை செய்ய சொல்லி நாங்கள் எல்லோரும் கூட்டாஞ்சோராக வந்து எல்லோரும் காசு சொல்லி அந்த பக்கத்து வீட்டில் போய் சொல்லி, அப்புறம் அவங்க வந்து அந்த பக்கத்தில் வந்து ஒரு மெஸ்ஸுக்காரங்க வீடு இருந்துச்சு பிரியாணி முஸ்லீம் வீட்டில் போய், அம்மா இந்த மாதிரி நாங்கள் இருக்கேன் உங்களுக்கு ஒரு 50 பேர் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள போய் சொல்லி ஒரு 3 நாள் சென்னையில் யாரும் எங்கேயுமே போக முடியல. என்னுடைய மேன்ஷன் வாழ்க்கையில் நான் சந்திச்சிருக்கிற சூடான் 1, ராஜீவ்காந்தி ஐயா 2, இது 2 மேன்ஷன் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத பல விஷயங்களில் சுவாரஸ்யத்துக்காக சொன்னது என்னென்னா, அந்த மாதம் 150 ரூபா கொடுத்து தங்குறதுலையும் அதை அப்படி போய் அந்த சேரில் உட்காடுறதுலையும் அந்த வறுமை கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்க ஸ்டேட்டஸ் கொடுக்கும்போது மேன்ஷனில் தங்கிருக்குன்னு சொல்லும்போது ஒரு பெரிய பெரிய என்னமோ பங்களா செட்டநாட்டு பங்களாவில் தங்கியிருக்கிற மாதிரி சொல்கிற ஒரு பெருமை, இதெல்லாம் வந்து எனக்கு மென்ஷன் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள். இன்றைக்கி இந்த வறுமையை பகிர்வது, இந்த வகிர்மையை சொல்லிக்கிறது எந்த மாதிரி இந்த தலைமுறை கையாளுன்னு தெரியாது. ஆனால் அன்றைக்கி வந்து மொழி தெரியாத ஒருத்தன், ஒரு கல்விக்காக வந்தவன், ஒரு இசை சார்ந்த ஒருத்தன்ட்ட வந்து ஒரு நல்ல நட்பு கிடைச்சது.
அந்த தொலைத்தொடர்பு இல்லாதனால அவன் எங்கே இருக்கான் என்ன செய்கிறான்னு தெரியாமல் என்னுடைய பழைய நினைவு மாதிரி பதிவு உண்டாயிடுச்சு. சந்தர்ப்பம் கிடைச்சா மீண்டும் அவனை சந்திக்க முடியும் வாய்ப்பு காலம் கொடுத்தா மீண்டும் சொந்தமாக பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.